ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் எப்படி மேம் இருக்கு இந்த ஒரு ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க வித் யுவர் ஃபேவரட் ஹீரோ, ஹவ் இஸ் த ஃபீலிங்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங்ல, அதுவும் இந்த ஒரு மொமெண்ட்ல இன்னும் ரெண்டு படம் அதுல ஒண்ணுன்ற போது கண்டிப்பா ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஜேர்னியா இருந்துச்சு இந்த லாஸ்ட் 1 இயர். அண்ட் அவ்வளோ கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், நிறைய நியூ திங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. அதனால ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தளபதி அந்த அப்க்ளோஸ்ல ஆக்ட் பண்றது பாக்குறது பெர்ஃபார்ம் பண்றது பாக்குறது எல்லாமே ஒரு செம எக்ஸைட்மெண்ட் தானே. என்ன இருந்தாலும் ஷூட்டிங்ல வந்து பாக்குறோம்ல அண்ட் பெர்ஃபார்ம் பண்றது லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது அது கண்டிப்பா ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். ஃப்ரம் அ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், அது ரொம்ப எக்ஸைட்டிங் தான். இப்போ ஒரு சின்னதாக ஒரு இதனால இந்த படம் எப்படி டேக் ஆஃப் ஆச்சுன்றதை இங்கே நிறைய தடவை சொல்லிட்டீங்க. ஐ மீன் இன்டர்வியூஸ்ல அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து நிறையா விதமாக அதை வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணிட்டீங்க. இது இது எக்ஸாக்டாக அது ஸ்டார்ட் ஆன எல்லையில் இருந்த மெமரிஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? அங்கே அந்த டென்சல் வாஷிங்டன் அவங்களோட போய் படம் போய் பார்த்தீங்க, அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக அங்கே வேற என்ன மொமெண்ட்லாம் நடந்துச்சு, லோலால் நடந்துச்சு, அந்த மாதிரி எதாவது சொல்ல முடியுமா? இல்லை அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிப்பு. ஏன்னா நான் விஜய் சார் அண்ட் விபி சார் மூணு பேர் தான் போயிருந்தோம். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி இல்லை, எப்படி பண்ணுறாங்க இந்த டிஏஜிங், அங்கே என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்கு. ஸோ ரெண்டு மூணு கம்பெனி சாரும் வந்தாரு, ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி பண்ணாங்க எல்லாருமே எங்களுக்கு. ஒரு ஒரு கம்பெனிலையும் வேணா எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இது மாதிரி we want to create a character in the film 25 years and the age mari nanga sollirnom. So anga irukra top vfx companies ellathiliyume vandu meetings fix pannirnom. So anga vandu avanga engalukku demo mari kuduthanga, and the shooting process eppadi irukum, adai eppadi achieve pannalam, enna time duration aagum, and oru oru companyume vandu oru oru patent mari vechirupanga oru technology ku. So nanga first ponadhu vandu digital domain dhaan ponom, ena anga dhaan vandu Will Smith அவர்களை வந்து ஃபுல்லா டிஜிட்டலி ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு பர்சனே கிடையாது, ஐ திங்க் ஒரு கிரீன் கலர்ல வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைனா இன்னொரு ஹியூமன் வந்து ஃபுல் கிரீன் இதுல வச்சு அவங்களுக்கு வந்து மோஷன் கேப்சர் மாதிரி வச்சு கம்ப்ளீட்டா டிஜிட்டல் ரீக்ரியேஷன் அது அப்படி பண்ணியிருந்தாங்க. பட் நாங்க யூஸ் பண்ணது வேற மெத்தட், அது வந்து லோலா கிட்ட தான் அந்த பேட்டன்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே மூணும் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபுல் 3D ஸ்கேனிங்கும் பண்ணுவோம். அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அது வந்து ஃபுல்லாக அவ்வளோ எல்இடி லைட்ஸ். ஆக்சுவலி அது ரொம்ப டிஃபிகல்ட், எப்படி அவர் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அந்த குளோப்க்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம்ல, உள்ள ஒரு பிளாக் கலர் குளோப்ல, அது வந்து செம்ம. ஆக்சுவலி அது ரொம்ப டிஃபிகல்ட், அது ஒரு ஃபுல் டே அது நடந்துச்சு. அது வந்து அவ்வளோ லைட்ஸ் அண்ட் கேமராஸ் அதுக்குள்ள, ஸோ பயங்கரமா அது அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி அது கேப்சர் பண்ணும். ஸோ அது அது எல்லா மூமெண்ட்டுமே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் வந்து அது கேப்சர் பண்ணும். ஓகே, அது வந்து அந்த US பிரசிடென்ட் ஒபாமாலேருந்து எல்லாருக்குமே அது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தளபதிக்கும் இப்போ அது இருக்கு. சம மேட்டர் சும்மா இப்போ சிம்பிள் பர்சன் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து விபி சார் உங்களுக்கு பிச் பண்ணிட்டாரு. ஸோ இதை தளபதி கிட்ட நீங்க பிச் பண்ணி அதை லைவா எக்ஸிக்யூட்டிங் அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு மைண்ட் செட், அவர் என்ன சொன்னாரு, அதை பற்றி ஷேர் பண்ணிடுமா? அவர் வந்து ரொம்ப லைக் அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் எப்பவுமே சொல்லிடுவோம், ஏன்னா ஸோ தட் ஹி நோஸ் வாட் இஸ் ஹேப்னிங், எப்படி பண்ண போறோம் எல்லாமே. ஏன்னா அது கரெக்டாக வரணுன்றது தான் எங்க எல்லாருக்குமே ஒரு மெயின் கோலாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நிறையா வந்து பிகிலோட ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருந்துச்சு, அந்த ரா ஃபுட்டேஜ். சி யூ நீட் ரா ஃபுட்டேஜ் டு டூ ஆல் திஸ். ஸோ எங்ககிட்ட அது இருந்ததுனால அதை வந்து ஃபீட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் மாதிரி பண்ணி எப்படி பண்ணலான்றது ஒரு ஸ்மால் டீட்டெயிலிங் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஹரிஹர சுதன் எங்கள் விஎஃப்எக்ஸ் கோஆர்டினேட்டர், அவர் தான் வந்து இந்த ஐடியாஸ் எல்லாமே கொடுத்தாரு, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ விஜய் சாருக்கும் வந்து எல்லாமே போட்டு நாங்கள் காமிச்சோம், இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லுக் புக் மாதிரி வெறும் பிக்சர்ஸா கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அந்த லுக் டெஸ்ட் எல்லாம் வச்சோம். அப்போ வந்து விபி சார் வந்து லாங் ஹேர் எல்லாம் கொடுத்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணாரு, நல்லவேளை அவர் ஒத்துக்கல அதுக்கெல்லாம். அப்பதான் வந்து நான் இந்த ஃபேன் மோட் ஆன் ஆகி விபி சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். சோ இந்த மேக்கிங் கிளிம்ஸ் இந்த மேக்கிங் கிளிம்ஸ் அந்த ஸ்டைல்ஸ்லாம் வெச்சு நீங்க আফட்டர் போஸ்ட் ரிலீஸ் ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாமா மேம்? என்ன கொஞ்சம் இந்த படத்துக்கு கம்ப்ளீட் மேக்கிங் எடுத்துக்கோ. சோ விபி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களோட ஃபர்ஸ்ட் US ட்ரிப்ல இருந்த
எல்லாமே அவர் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த டைம்ல நாங்க எடுத்துட்டு போல எங்களோட. பட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த பிலிம் ஆக்சுவலி ஒரு மேக்கிங் டீமே வச்சிருக்கோம். ஸோ அவங்கள வச்சு கம்ப்ளீட் மேக்கிங் வீடியோ வந்து எடுத்திருக்கோம். நடந்த ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்ண முடியுமா? ஸ்பாயிலர்ஸ் இல்லாம வராதது. எனக்கு எக்ஸாக்டா ஹாய் அர்ச்சனா, எனிதிங் அபௌட் தி போட்டோ ஷூட்? ஓ யா யா, போட்டோ ஷூட் வந்து கரெக்ட். சோ லுக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இல்லையா சுதர்ஷன், ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பண்றதுக்கு வந்து தே வாண்டட் அ ரிமெம்பர். நான் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி, அந்த தளபதி வந்து அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு ஒரு அந்த ஒரு இடத்துல நடந்து போவார் இல்லையா, அப்புறம் நீங்க அந்த பாராஷூட் ஜம்ப் பாத்திருப்பீங்க. சோ அது வந்து ஆக்சுவலி என்னன்னா அந்த ஜம்பே அங்க பண்றதா இல்ல, அது ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நாங்க பேங்காக்ல எடுத்துட்டு இருந்தோம். அப்போ திலீப் மாஸ்டரும் விபி சாரும் வந்து அப்படி இப்படி நடந்துட்டே இருந்தாங்க, என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கேட்டேன் என்ன என்ன அப்படின்னு, இல்ல இல்ல நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படியே ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு லைக் இன்னும் இந்த ஃபைட்ல வந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. பாராஷூட் வேற கேட்டாங்க. அப்போ வந்து என்ன அப்படி எனிவே நாங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு, ஐ மீன் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆன அந்த டைம்ல சிரிக்கல, ஆனா அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த பாராஷூட் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சென்னைக்கு என்னோட. ஆனா இவங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பாராஷூட் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சுதர்ஷனும் கோபி பிரசனா அவர் தான் வந்து நம்ம மெயின் டிசைன், சுதர்ஷன் தான் போட்டோஷூட் எடுத்தாரு. அப்போ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பாராஷூட். சோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் அந்த போட்டோ ஷூட் பண்ணாங்க. சூப்பர். நீங்க அதுல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சாரும் சாரும் ஹேண்ட் ஃபிஸ்ட் அந்த ஃபிஸ்ட் பம்ப் கொடுக்கிற ஷாட் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாராஷூட் அப்படி இருக்குல்ல. கரெக்ட். சோ தட் வாஸ் தி ஷாட். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் ஆல்வேஸ் வாட் விச் இஸ் யுவர் ஃபேவரட் போஸ்டர்? மைன் இஸ் தி ஐமேக்ஸ் ஒன். எஸ். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்தையும் அந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபுட்பால் டீம்ஸ் அசோசியேஷன் வழியாக வாழ வச்சு ஆக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அது சைடில் ஒரு கம்ப்ளீட் எக்ஸசைஸாகவே பண்ணும். அப்புறம் அந்த ஸ்டேடியமுக்கும் பண்ணும். இங்கே வந்து அவ்வளோ ஃபாரின் லொக்கேஷன்ஸ். ஸோ ஒரு சைடில் ரெக்கி நடக்கும், ஒரு சைடில் ஷூட் நடந்துட்டுருப்போம், அதுக்கப்புறம் அடுத்த செட் அடுத்த கண்ட்ரி ரெக்கி நடக்கும், அதுக்குள்ளே இன்னொரு கண்ட்ரியில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். அது வந்து வாஸ் குவைட் சேலஞ்சிங். ஏன்னா அதுவும் ஷூட் பண்ற இடத்துல எல்லாத்துலயுமே ஆக்ஷன் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் சாங் ஷூட் ஆர் சும்மா ஒரு ட்ராமா சீன் கிடையாது, ஆக்ஷன் ஷூட்னால அதுக்கு வந்து ரெக்கி அண்ட் ரிசர்ச் ஒர்க் வாஸ் வெரி கிரிட்டிக்கல். சூப்பர். இப்ப ஒரு சிம்பிள் ரொம்ப சிம்பிளா குவெஸ்டன், ரொம்ப படத்துக்கிட்ட போகும், நீங்க எங்க மேம் படம் பாக்குறீங்க? AGS மதுரை ஆல்வேஸ். அந்த பிகில்லப்ப வந்து வெடி வச்சீங்களே அந்த மாதிரி இந்த ரவியும் அதெல்லாம் இருக்கா? என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, பட் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். மேம் இப்போ ஜஸ்ட் ஒன் டே தான் இருக்கு படம் ரிலீஸ்க்கு, எத்தனை ஸ்க்ரீன்ஸ் மேம் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோவ், ஏன்னா நிறையா நம்பர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, எத்தனை ஸ்க்ரீன்ஸ் ஆஸ் ஆஃப் நோவ் இப்போ நம்ம இது பண்ணுறோம் மேம்? ஐடியா வந்து ஐ திங்க் 5000 ஸ்க்ரீன்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பிவிஆர் ஐனாக்ஸோட பேசிட்டு இருக்கோம் ஃபார் தி நார்த் ஹிந்தி ரிலீஸ். ஓகே கிரேட். அது வந்து ஏன்னா ஓடிடில வந்து நம்மளுக்கு 4 வீக்ஸ் தான் இருக்கு தியேட்டர்கள் விண்டோ. கரெக்ட். அவங்க வந்து 8 வீக்ஸ் எல்ஸ் பார்ப்பாங்க. அது தியேட்டர் அசோசியேஷன் ஒரு நியாயமான கோரிக்கை தான். சவுத்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணாததுனால அந்த டிஸ்கிரிபன்சி இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. அதுவே போட்டுட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அங்கங்கே தமிழ்நாடுல ஒரு ஃபியூ தியேட்டர்ஸ் இன்னும் விடலை, பட் அது டேர்ம்ஸ் இஷ்யூ தான், அது சார்ட் அவுட் ஆகும்.
ஓகே அது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் as producers நாங்க கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். நான் நிறைய இடத்துல தமிழ்நாடு ஓபனிங் ஷோ வந்து தரக்கல நிறைய இடத்துல அது ஏன் நிறைய பேர் டாக் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க இது கேட்க சொல்லி. அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜியோ அப்ளை பண்ணியிருக்கோம் வந்துடும், அது ஒஃபிஷியலாக கையில் வந்த அப்புறமா அதுக்கு நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுப்போம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே அது நடக்கிறது எல்லா படத்துக்குமே அப்படி தான், இந்தியன் டூக்கும் அப்படி தான், ராயனுக்கும் அப்படி தான், டே பிஃபோர் தான் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. அர்ச்சனா மேம் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்றும் இல்லை மேம், ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஏஜிங் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில், உங்கள் பட்ஜெட்டில் வந்து 25% அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அவுட்புட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுவாக இருக்கு மேம், சாட்டிஸ்ஃபைங்க? ஐ மீன் இல்லை ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, எஸ்பெஷலி சர்டன் திங்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம், அது ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம்னு, விச் இஸ் அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணும் போது டிஏஜ் பண்ணி 3D அந்த ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆல் தட் ஹஸ் பீன் டன். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஸ்கேலாகவுமே வந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் டூ மச், ஏன்னா அது கதைக்குள்ளே போகும், பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் த செகண்ட் திங் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் செட்டு கண்டிப்பாக போட்டோம், பிரம்மாண்டமாக 2-3 செட் போட்டிருந்தோம், ஆனால் இட் இஸ் மோர் ஃபார் த சாங்ஸ், யூஸ்வலாக அந்த சாங்குக்கு போடுற செட்டாக இருக்கட்டும் இல்லைனா 1 or 2 அந்த டைம் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்போம், ஆனால் முக்காவாசிய இடங்களுமே வந்து லைவ் லொக்கேஷனில் பண்ணதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு கார் பிளாஸ்டாக இருக்கட்டும் அண்ட் ஆல் தட் மோர் தென் 3D ஐ மீன் விஎஃப்எக்ஸில் பண்ணுறதை விட நாங்கள் லைவ் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே விஷுவலாக ஐ திங்க் வில் கிரியேட் அன் இம்பாக்ட். மேம் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேண்டாக வந்திருக்கீங்க, இப்போ ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் சார் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும், அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும், அது நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வேறமாக இருந்திருக்கா இல்லை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க ஏதாவது மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணி? யூஸ்வலி வந்து நம்மளோட ரியல் லைஃப் ஹீரோஸை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மேட்ச் ஆகாது எல்லாருக்கும் தெரியும், அவர் கரெக்டா டைமுக்கு வருவாரு, டிசிப்ளின்டு எல்லாமே இது பண்ணுவாருன்னு, பட் ஆல்சோ ஹி இஸ் வெரி கைண்ட், ஹி வில் யாரை பத்தியுமே வந்து நெகட்டிவாவே பேச மாட்டாரு, எல்லாத்துலயுமே நல்லதுதான் பார்ப்பாரு, ரொம்ப பாசிட்டிவ். அந்த இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அவர் சொல்றது வந்து ஐ திங்க் ஹி ஃபாலோஸ் இட் ஆல்சோ. ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த உயரத்தில் இருக்காரு. அப்புறம் விபி சார் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் புடபெஸ்ட்ல போயிட்டு மூவியோட RR அண்ட் BGM ஒர்க்ஸ் பத்தி அதை கொஞ்சம் பத்தி இன்னும் டீடைலா சொன்னீங்கன்னா ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ரால, ஸோ யூஸ்வலாக RR வந்து இங்க இதில் வாசிச்சுட்டு அங்கே அனுப்புவாங்க, அப்புறம் அங்கே ரெக்கார்டிங் நடக்கும். ஸோ யுவன் வந்து அதை ரொம்ப மெனக்கெட்டு அதை பண்ணியிருக்காரு படத்துக்கு. ஓகே, அதுக்கு தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம், அந்த RR எப்படி இருக்க போகுதுன்றதும் எலிவேஷன்லாம் எப்படி இருக்க போகுது படத்தில் அப்படின்றதுக்கு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். அதில் கண்டிப்பாக யுவனோட ஸ்டாம்ப் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே மேம், ஆக்சுவலாக நான் எடிட்டர் வெங்கட்ராஜன் பற்றி கேட்கணும்னு நினச்சேன், அவர் பற்றி பெருசாக யாருமே எதுவும் பேசலை. ஆக்சுவலாக ரன் டைம் வந்துட்டு 3 hours ப்ளஸ் க்ளூப்பர்ஸ் வந்துட்டு 3 hours 3 minutes ஸோ அவரோட ஒர்க் பற்றி சொல்லணும், ஏன்னா டெல்டா சீன்ஸ் மேக்கிங் சீன்ஸுமே நிறையா இருக்கும் பேக்கப்பில், நிறைய வர்க் அவருக்கு, அவ்வளவு பெரிய கதை ஒண்ணு எடுத்திருக்கோம், சுத்தமா லாகே இல்லாம ரொம்ப க்ளீனா எடிட் பண்ணிருக்காரு. சூப்பர் சூப்பர். இல்ல டெலிவரி சீன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அது டைம் கிடைக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளூப்பர்ஸ், ஆக்சுவலி ப்ளூப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கவானான்னு தான் வச்சிருந்தோம், ஏன்னா 2 ஏன்னா எனக்கும் விபிக்கும் அதுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம், ஏன்னா எனக்கு as a எக்ஸிபிட்டரா நோ எக்ஸிபிட்டர் லைக் 3 hours 3 hours மேல, ஏன்னா எங்களுக்கு வந்து ஷோகேசிங் கஷ்டம் ஆயிரும், ஏன்னா எக்ஸிட் என்ட்ரி இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு அது எப்பவுமே இருக்கும். ஸோ I was requesting him, but எங்களுக்கு வந்து இதை விட கம்மியான டைம்ல இதை பண்ண முடியல, அண்ட் சுத்தமா உங்களுக்கு லாகே தெரியாது, ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த ப்ளூ பர்சன்றது விபியோட ட்ரேட்மார்க், ஸோ நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நம்ம சென்சர் பண்ணிட்டு
லென்த் எல்லாருக்கும் மைண்ட்ல செட் பண்ணிட்டு அப்புறம் குளுக்கோஸ் ஆட் பண்ணி திருப்பியும் ரீசன்சர் பண்ணுவோம். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொடியூசரை கன்வ லைக் அகோரம் சார் வந்து அவர் 2 hours 55 minutes தாண்டக்கூடாதுன்ட்டாரு. ஆனா எங்களால எவ்வளவு எடிட் பண்ணி நாங்க என்ன ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு வரல. அதனால அவர்கிட்ட நாங்க 2 hours 50 minutes தான் படம் சொல்லிட்டோம். சோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அவர் ஒரு போன்ல ஒரு டைமர் வச்சிருப்பாரு, டைமர் ஆன் பண்ணி பார்த்தாரு. நாங்க சொன்ன மாதிரி அந்த 1 hour 28 minutes வந்து நின்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து திருப்பியும் டைமர் ஆன் பண்ணாரு அவரு. அதுவும் எப்படி அவர் பாப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைமர் பாப்பாரு, செகண்ட் ஹாஃப் டைமர் அவரோட பாப்பாரு. ஆனா நாங்க 2:15 சொல்லி அவர் படம் பார்க்க வச்சிட்டோம். அப்புறம் படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்ச அப்புறமா சூப்பரா இருக்கு எல்லாம் சொன்ன